புதிதாய் உலகம் படைத்திடவே ஆலயம் வருவோம் வந்தியமாவோம் இறைவன் பலியினிலே அந்த இரக்கத்தின் இறைவன் பொழியும் அருளில் நனைந்தே மகிழ்ந்திடுவோம் மாண்பினை மண்ணில் புதைத்தோம் மன்னிக்க மறந்து இருளினில் தவித்தோ மனித மாண்பினை மண்ணில் புதைத்தோம் மன்னிக்க மறந்து இருளினில் தவித்தோ எழுவோம் இணைவோம் இறைவனிலே அவர் இதயத்தின் இரக்கத்தை பகிர்ந்திடவே தந்தையின் விருப்பத்தை நிறைவுறு பலியிடவே இயேசுவின் பலி இது இரக்கத்தின் பலி இது தந்தையின் விருப்பத்தில் நிறைவுறு பலியிடவே ஆலய வருவோம் அந்தியமாவோம் இறைவனின் பலியினிலே அந்த இரக்கத்தின் நிறைவன் பொழியும் அருளில் நனைந்தே மகிழ்ந்திடுவோம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உங்கள் அனைவரையும் இறைவனுடைய நிறைவான ஆசீர்வாதங்களை பெற இந்த காலை தெய்வீக திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இத்திருப்பலியை நாம் தகுதியான முறையிலே ஒப்புக் கொடுக்க நம்மிடம் உள்ள குற்றங்கள் பாவங்கள் நம்முடைய பலவீனங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் 14 இறைவசனங்கள் 1-6 முடிய. அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்து சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். அங்கே நீர்க்கோவை நோயுள்ள ஒருவர் அவர் முன் இருந்தார். இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசேயரையும் பார்த்து ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார். அவர்கள் அமைதியாயிருந்தனர்.
இயேசு அவரது கையை பிடித்து அவரை நலமாக்கி அனுப்பிவிட்டார். பிறகு அவர்களை நோக்கி, உங்களுள் ஒருவர் தம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா என்று கேட்டார். அதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. இன்று உலக நாடுகளிலே பார்க்கிறோம், யாரெல்லாம் மானிட விடுதலைக்காக களத்தில் இன்று போராடுகின்றார்களோ அவர்களெல்லாம் இன்று கூர்ந்து கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல்வேறு நிலைகளிலே கண்காணிக்கப்படுகிறோம், கவனிக்கப்படுகிறோம். நினைச்சதிலே ஒரே ஒரு வார்த்தையை மட்டுமே நான் உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். ஆண்டவர் இயேசு பரிசேயருடைய தலைவர்களுடைய வீட்டிற்கு செல்கிறார், உணவருந்துவதற்காக செல்கிறார். அப்பொழுது அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கூர்ந்து கவனித்தல், இவர் என்ன குற்றம் செய்ய போகிறார் என்று பார்ப்பது தான் அந்த கூர்ந்து கவனித்தல் என்ற வார்த்தை. ஏதாவது தவறு செய்வாரா, அந்த தவறிலிருந்து நாம் இவரை குற்றம் கண்டுபிடிக்க முடியுமா என்ற நோக்கிலே பார்ப்பது தான் இந்த கூர்ந்து கவனித்தல். விவிலியத்திலே பல இடங்களிலே ஆண்டவர் இயேசுவை எங்கெல்லாம் கூர்ந்து கவனித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. மார்க்கு நற்செய்தி 3:2 கை சும்பியவனை ஓய்வு நாளில் குணமாக்குகின்ற பொழுது இதே வார்த்தை பயன்படுகிறது. அவர்கள் இயேசுவை கூர்ந்து கவனித்தனர் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. அதே போல் லூக்கா நற்செய்தி 20:20 மிக தெளிவாக இதை சொல்லப்படுகிறது. அவர்கள் இயேசுவை கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தனர். நேர்மையாளர் போன்று நடித்து அவரது பேச்சில் குற்றம் காண ஒற்றர்களை அனுப்பி வைத்தனர் என்ற அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே ஆண்டவர் இயேசுவிடம் அவர்கள் குற்றம் காண முடிந்ததா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். மார்க்கு நற்செய்தி 12 ஒரு அழகான நிகழ்ச்சி சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் ஏரோதியர்களை ஆண்டவர் இயேசுவிடம் அனுப்பி வைக்கிறார்கள். ஏதாவது அவரிடம் குற்றம் காண முடியுமா என்பதற்காக அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவரிடம் செல்கிறார்கள், அவருடைய போதனையை கேட்கிறார்கள், அவரை பார்க்கிறார்கள். பார்த்தவுடன் அவர் எதற்காக சென்றோமோ அதையெல்லாம் மறந்துவிட்டு ஆண்டவர் இயேசுவை பார்த்து வார்த்தையை சொல்லுகிறார்கள். போதகரே, நீர் உண்மையுள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் உண்மையுள்ளவையாயிருக்கின்றன, கடவுளுடைய நெறியை நீர் உண்மைக்கு ஏற்ப போதிக்கிறீர் என்று அவருக்கு சான்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் கூர்ந்து பார்க்கின்ற பொழுது அவரிடம் தவறு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை, அவருடைய நடத்தையில் எந்த விதமான குற்றமும் இல்லை. அதைத்தான் பிலாத்து ஆண்டவர் இயேசுவை கைது செய்த போது என்ன சொல்கிறான், இவரிடம் நான் எந்த குற்றத்தையும் காணவில்லை, இவருடைய நடத்தையில், இவருடைய பேச்சில், இவருடைய செயல்பாடுகளில் எந்த விதமான குற்றமும் இல்லை. அப்படி என்றால் என்னுடைய பேச்சும் என்னுடைய நடத்தையும் என்னுடைய நம்பிக்கையும் ஒன்றாக இருக்கிறதா என்பதை சோதித்து பார்ப்பது. அவன் தன்னுடைய வாழ்க்கையும் இயேசுடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்கிறான். இவருடைய பேச்சிலே நம்மை போல இரட்டிப்பான ஆள் பார்த்து செயல்படக்கூடிய அந்த தன்மை இல்லையே, இவருடைய பேச்சும் இவருடைய செயல்பாடுகளும் இவருடைய நடத்தையும் சரியானதாகத்தானே இருக்கிறது, எனவே தான் இவரிடம் நான் குற்றம் ஒன்று காணவில்லையே என்ற அந்த வார்த்தையை சொல்லுகிறான். எனவே இந்த கூர்ந்து கவனிக்கின்ற இந்த நிலையானது ஆண்டவருடைய இயேசுவிடம் எந்த விதமான ஒரு குற்றத்தையுமே தவறையுமே காண முடியாதவராக அவர் வாழ்ந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைய வாசகம் இரண்டு விதமான செய்திகளை நமக்கு முன்வைக்கிறது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே
நம்முடைய நடத்தையையும் நம்முடைய பேச்சையும் நம்முடைய நம்பிக்கையையும் ஒன்றாக இருக்கிறதா என்பதை மற்றவர்கள் கூர்ந்து கவனிக்கிறார்கள். அந்த கவனிப்புக்கு ஏற்ற வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா என்ற முதல் செய்தியையும், இவற்றையெல்லாம் தாண்டி கடவுள் நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறார், அதுவும் கூர்ந்து கவனிக்கிறார் என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்வை நடத்துகிறோமா என்ற அந்த செய்தியையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயோ நற்செய்தியிலே 5:16 மிக அழகாக ஆண்டவர் சொல்லுவார், உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, ஏனென்றால் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் என்று சொல்கிறார். உங்களுடைய நடத்தை எப்படி இருக்கிறதோ அந்த நடத்தையை பார்த்து உங்களை புகழ மாட்டார்கள், மாறாக உங்கள் விண்ணக தந்தையை புகழ்வார்கள். ஏனென்றால் நீங்கள் எந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறீர்களோ அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீர்கள். உங்கள் ஒளி ஒளிர்கிறது, உங்கள் நடத்தை நேர்மையாக இருக்கிறது, நீங்கள் உண்மையுள்ளவராக இருக்கிறீர்கள். எனவே உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து உங்களுடைய தந்தையாகி என்னை அவர்கள் புகழ்வார்கள் என்று ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதே போல் மத்தேயோ 5:13 ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உலகிற்கு உப்பும் ஒளியுமாய் இருக்கிறீர்கள். அப்படியென்றால் மற்றவர்கள் முன்னடியில் உங்களுடைய நடத்தை என்பது மேன்மை மிக்கதாக இருக்க வேண்டும். உங்களுடைய நம்பிக்கையையும் உங்களுடைய வாழ்க்கையும் ஒன்றாக இருக்க வேண்டும். யாரும் குற்றம் காண முடியாத அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அதே போல பேதுரு தன்னுடைய முதல் கடிதத்திலே, பிற இனத்தவரின் நடுவில் நன்னடத்தை உடையவராய் இருங்கள், அவர்கள் உங்களை தீயவர்கள் என்று பழித்துரைப்பினும் உங்கள் நற்செயல்களை கண்டு கடவுள் சந்திக்க வரும் நாளில் அவரை போற்றி புகழ்வார்கள் என்று சொல்கிறார். நீங்கள் மற்றவர்கள் முன்னுடையில் உங்களுடைய நடத்தை நேர்மை உள்ளதாக பார்த்து கொள்ளுங்கள், அப்பொழுது அவர்கள் உங்களை தீயவர் என்று பழித்துரைத்தால் கூட ஒரு காலம் வரும், அந்த காலம் வருகின்ற பொழுது அவர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள். உங்களுடைய நடத்தை நேர்மையானது, உங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப உங்கள் வாழ்வு இருக்கிறது, எனவே கடவுளை அவர்கள் போற்றி புகழ்வார்கள் என்று புனித பேதுரு நமக்கு சொல்கிறார். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இந்த உலகத்திலே நான் மட்டும் தனியாக வாழவில்லை, நான் என்னுடைய நடத்தையை நான் தனியாக அமைத்து கொள்ள முடியாது, இந்த உலகத்தின் ஊடாகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே என்னுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற என்னுடைய நடத்தை இருக்கிறதா, என்னுடைய பேச்சும் என்னுடைய நம்பிக்கையும் ஒத்துப்போகிறதா, என்னுடைய செயலும் என்னுடைய நம்பிக்கையும் ஒத்துப்போகிறதா, இவையெல்லாம் மற்றவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறீர்களே, இயேசு இப்படியெல்லாம் போதித்திருக்கிறார் என்று சொல்கிறீர்களே, நீங்கள் விசுவாசத்தை அறிக்கையிடுகின்றீர்களே, நீங்கள் ஞாயிறு திருப்பலிக்க செல்கின்றீர்களே, இதுவெல்லாம் ஒத்து போகிறதா? ஞாயிறு அன்று நாம் அறிக்கையிடுகிற விசுவாசம் திங்கள் அன்று நடைமுறையில் இருக்கிறதா? அதுதான் ஆண்டவர் இயேசு என்று கேட்கிறார். எனவே மற்றவர்கள் நம்மை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய நடத்தையின் வழியாக நாம் மற்றவர்கள் முன் ஒளிரக்கூடியவர்களாக விளங்க வேண்டும் என்பதுதான் முதல் செய்தியாக இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்கிறது. இரண்டாவது செய்தியாக, நாம் எல்லோருமே கடவுளுடைய கண்காணிப்பு வலயத்தில் இருக்கிறோம் என்ற அந்த உண்மையை புரிந்து கொள்வது. பல நேரங்களிலே நம்முடைய நடத்தையை நாம் தனியாக இருக்கின்ற பொழுது யார் பார்க்கிறார் என்ற எண்ணம் நமக்கு வந்து விடுகிறது. என்னுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற என்னுடைய வாழ்க்கை என்பதை யாரும் பார்ப்பதில்லை என்று நாம் உணர்ந்து கொள்கிறோம். அல்லது மனிதர்கள் முன் சில நேரங்களில் நாம் நடித்து விடுகிறோம். என்னுடைய உண்மையான வாழ்வை உள்ளுக்குள்ளாக மறைத்து வைத்து வெளியிலே ஒரு முகமூடியோடு நாம் பல நேரங்கள் அலைந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இவர்களுக்கு முன்பாக நான் விசுவாசத்திலே நல்லவனாக இருக்கிறேன், சிறந்தவனாக இருக்கிறேன், நான் நடத்தையில் நல்லவனாக காட்டிக்கொள்கிறேன் என்ற ஒரு முகமூடியை நாம் பல நேரங்கள் அணிந்து கொண்டு விடுகிறோம். ஆனால் உண்மையிலேயே
வெட்ட வெளிச்சமாக பார்க்கக்கூடிய ஆண்டவர் நம்மை கூர்ந்து கவனித்து கொண்டே இருக்கிறார் என்ற உண்மையை பல நேரங்களில் நாம் மறந்து போய்விடுகிறோம். திருப்பாடல் 139 மிக அழகாக சொல்லுகிறது, உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும், உம் திருமுன்னிலிருந்து நான் எங்கே தப்பியோட முடியும் என்ற வார்த்தைகள். கடவுளுடைய அந்த பிரசன்னத்திலிருந்து, அவருடைய பார்வையிலிருந்து, அவருடைய கண்காணிப்பு வலயத்திலிருந்து நாம் எங்குமே தப்பி ஓடிவிட முடியாது. அதனால தான் திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவார், ஆண்டவரே நான் எங்கு ஓடி ஒளிந்து கொள்வது என்று சொல்லுவார். நான் எங்கே ஓடி ஒளிந்து கொள்வது? ஒளிந்து கொள்வது என்றால் உம்மிடம் மட்டும்தான் ஒளிந்து கொள்ள முடியும். நீரே எனக்கு புகலிடம் என்று சொல்கிறார். அப்படி என்றால் நான் வேறெங்கேயும் ஓடி ஒளிந்து கொள்ள முடியாது. நீர் வானத்திற்கு அப்பால் சென்றாலும் அங்கே நீர் இருக்கிறீர், கடலின் ஆழத்திற்கு சென்றாலும் அங்கே நீர் இருக்கிறீர், எங்கு சென்றாலும் அங்கு இருக்கிறீர். எனவே உம்மிடமிருந்து நான் தப்பித்து செல்ல முடியாது, உம்மிடமிருந்து நான் எங்கு ஓடி ஒளிந்து கொள்ள முடியாது என்று திருப்பாடல் ஆசிரியர் மிக தெளிவாகவே நமக்கு சொல்கிறார். அதே போல் நீதிமொழிகள் புத்தகம் 15 அதிகாரம் 3 வசனம் சொல்கிறது, ஆண்டவருடைய கண்கள் எல்லோரையும் நோக்கும், ஆண்டவருடைய கண்கள் எல்லோரையும் நோக்கும் என்று சொல்லப்படுகிறது. நாம் பல நேரங்களில் இதை மறந்து போய்விடுகிறோம். ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த உன்னதமான உண்மையை நாம் மறந்து போய்விடுவதனாலே நம்முடைய விசுவாசத்திற்கும் நம்முடைய வாழ்விற்கும் நம்முடைய நடத்திற்கும் பலவிதமான வித்தியாசங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. நாம் பல நேரங்களிலே இந்த முகமூடியோடு அலைந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் என்னை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த உண்மையை புரிந்து கொள்ளாமல் இருப்பதனால் வருகின்ற விளைவுகள் இவையெல்லாம். அதனால தான் யோசேப்பு பழைய ஏற்பாட்டிலே அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் ஒரே ஒரு உண்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். போத்திபாரின் மனைவி அவருடைய அழகிலே மயங்கி அவரை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்ட பொழுது யோசேப்பு சொல்கிறார், யாரும் பார்க்கவில்லை என்பதற்காக நான் இந்த தவறை செய்ய முடியாது. உன்னுடைய கணவன் உன்னை தவிர எல்லாவற்றையும் விட ஒப்படைத்து இருக்கிறான், இங்கே யாரும் இல்லை, தனியாக இருக்கிறோம், எனவே தவறு செய்யலாம் என்று அழைக்கிறாய் அல்லவா? கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார், நான் அந்த தவறை செய்ய மாட்டேன் என்று சொல்லி அது என்ன விளைவாக இருந்தாலும் சரி ஜெயிலுக்கு போவோம் என்று அவருக்கு தெரியும். தெரிந்திருந்தும் தன்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று அறிந்திருந்தும் அவர் அந்த காரியத்தை அங்கே செய்ய முற்படவில்லை என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த இரண்டு உண்மைகளை நாம் எப்பொழுதுமே மனதில் வைத்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நாம் இரண்டு கண்காணிப்பு வலயத்திற்குள் எப்பொழுதுமே இருக்கிறோம். மற்றவர்கள் என்னுடைய நம்பிக்கையையும் என்னுடைய வாழ்க்கையையும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். எப்பொழுதும் கடவுளுடைய கண்காணிப்பிலே ஆண்டவர் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த உண்மையையும் நாம் புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் நம்முடைய விசுவாசம் உண்மையான நம்முடைய வாழ்வாக நடத்தையாக வெளிப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுலடியார் 1:9-11 வசனங்களிலே சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நாம் சொல்லி என்னுடைய மறையுரை நிறைவு செய்கிறேன். இது பிலிப்பியருக்காக சொல்லப்பட்ட அறிவுரை மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவருக்காகவும் சொல்லப்படுகின்ற உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்கிறார், நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உயிர்த்துணரும் பண்பிலும் மென்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன், கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாய் நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டுமென்றே இவ்வாறு செய்கிறேன் என்று அவர் சொல்கிறார். எனவே இதை புரிந்து கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய விசுவாசத்தை வாழ்வாக்க முற்படுவோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தரணிக்கு உணர்த்தும் பொன்னான தருணம் அன்றோ, தருவதன் அருமை தரணிக்கு உணர்த்தும் பொன்னான தருணம் அன்றோ.
மன்றாட்டும். நாங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எங்கள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக எங்களை வழி நடத்த வாரும் எல்லா நலங்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. வலுவூட்டுகின்ற ஆண்டவர் என்னாலும் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.